நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம நமது வேதம் புதித சேனல்ல வெள்ளை சோளம் அப்படிங்கிற ஒரு சிறுதானியத்துல உள்ள மருத்துவ பயன்கள் பத்தி தான் பார்க்க போறோம். பொதுவா நமக்கு தெரிஞ்சது ரெண்டு வகையான சோளங்கள், ஒன்னு மக்காச்சோளம், இன்னொன்னு வெள்ளை சோளம். மக்காச்சோளம் தான் நாம அதிகமா பாக்குறது சாப்பிட்றது எல்லாமே. இது எல்லோ கலர்ல இங்கிலீஷ்ல மெய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு வெள்ளை சோளம் பத்தி பேச போறேன். இந்த வெள்ளை சோளத்தை இங்கிலீஷ்ல சொர்க்கம் அண்ட் கிரேட் மில்லட் அப்படின்னு சொல்றாங்க, ஹிந்தியில ஜோவர்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நார்த் இந்தியன் ஃபுட்ஸில் தான் இந்த வெள்ளை சோளத்தை பயன்படுத்தி அதிகமான ரெசிபீஸ்லாம் செய்கிறாங்க. மகாராஷ்டிரியன் ஃபுட்டாக இருக்கட்டும், ஆர் அதர்வைஸ் கோவா கொங்கன் பகுதிகளில் காணப்படுற மால்வானி ஃபுட்ஸாக இருக்கட்டும், அங்கேயெல்லாம் வெள்ளை சோளத்தை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இந்த சிறுதானிய பயன்பாடு வந்து நம்மளுடைய தமிழக உணவு முறையில் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம பழங்கால தமிழர்களுடைய உணவு முறைகள் வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் இந்த வெள்ளை சோளத்துக்கு ஒரு பிரதானமான இடம் கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த வெள்ளை சோளம் அப்படிங்கிற தானியத்தை பயன்படுத்தி நிறைய ரெசிபி செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நாம் இந்த வெள்ளை சோளத்தை ரொம்ப கம்மியாக தான் பயன்படுத்துகிறோம் நம்மளுடைய உணவில். இந்த வெள்ளை சோளத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்குது, அதை பற்றி தான் நாம் இப்போ தொடர்ந்து பேச போகிறோம். பொதுவாக இந்த வெள்ளை சோளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளான்ட்டு ஃபுல்லாகவே ஒரு நியூட்ரிஷியஸ் தான், ஃபுல்லாகவே ஒரு சத்து மிகுந்தது. என்ன காரணம்னா இந்த வெள்ளை சோளத்தை குளூட்டன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. குளூட்டன் அப்படின்னா அது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீன் வந்து கோதுமையாக இருக்கட்டும் இல்லை பார்லியாக இருக்கட்டும் அதிலெல்லாம் காணப்படுற ஒரு புரோட்டீன் தான் இந்த குளூட்டன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த குளூட்டன் வந்து வெள்ளை சோளத்தில் சுத்தமாக கிடையாது. நம்ம குளூட்டன் உள்ள உணவுகளை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கும் போது கண்டிப்பாக டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வரும். அதனால தான் நாம் கோதுமை சாப்பிட்டாலோ இல்லை பார்லி கஞ்செல்லாம் சாப்பிட்டா கூட நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். அதை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்றில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன காரணம்னா அதில் இந்த குளூட்டன் அப்படிங்கிற ப்ரோட்டீன் இருக்கிறனால தான். ஆனால் குளூட்டன் இல்லாத ஒரே சிறுதானியம் வந்து வெள்ளை சோளம் மட்டும்தான். சில பேர் வந்து குளூட்டன் இன்டாலரன்ஸாக எடுப்பாங்க, அதாவது இந்த குளூட்டன் உள்ள ப்ரோட்டீன் உணவுகளை அவங்க எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு அலர்ஜிக் மாதிரி வந்துடும். ஸோ அப்படி உள்ளவங்க கண்டிப்பாக இந்த வெள்ளை சோளத்தை நீங்கள் சாப்பிடலாம். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த வெள்ளை சோளத்தில் நிறைய நார் சத்துக்கள் இருக்குது. நிறைய நார் சத்துக்கள் உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு அப்பண்டிசைட்டிஸ் வராது. அப்பண்டிக்ஸ் அப்படிங்கிறது குடல் வால் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெருங்குடலுக்கு கீழே உள்ள ஒரு குடல் வால் தான். அதில் வந்து எப்பயாவது ஒரு அலர்ச்சி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அப்பண்டிசைட்டிஸ்ன்னு சொல்லி அது வந்து வயிற்று வலி வாந்தியெல்லாம் கொடுக்கும். அதுக்கு வந்து சர்ஜரி தான் வந்து ஒரு ரிசல்ட்டாக இருக்குது. ஸோ அந்த அப்பண்டிசைட்டிஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நார்ச்சத்து உள்ள உணவுகளை அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கு இந்த வெள்ளை சோளம் வந்து ஒரு முக்கியமான நல்ல ஃபுட்டு. அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கிறனால நம்மளுடைய தசை நார்கள்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பொதுவாகவே நாம் டெய்லி எடுத்துக்க வேண்டிய நார்ச்சத்தோட அளவு பார்த்திங்கன்னா 48%. அதில் இந்த வெள்ளை சோளம் மட்டுமே 12 கிராம் அளவுக்கு நமக்கு நார்ச்சத்தை கொடுக்குது. நார்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒபிசிட்டி பற்றியோ இல்லை ஹைப்பர் டென்ஷன் பற்றியோ டயபெட்டிஸ் பற்றியோ கவலைப்பட வேண்டியதில்லை. அடுத்தது, யார் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சாலுமே நீங்கள் வெள்ளை சோளத்தை ஒரு நல்ல ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். ஈவன் சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் வந்து இந்த வெள்ளை சோளத்தை வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை சோளம் வந்து குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். என்ன காரணம்னா இதில் ஹை லெவலில் ப்ரோட்டீன் இருக்குது. இந்த ப்ரோட்டீன் வந்து உங்கள் குழந்தைங்களுடைய செல்லெல்லாம் ரீஜெனரேட் ஆக வச்சு புது செல்லை உற்பத்தி பண்ணும். ஸோ இதனால் அவங்களுடைய க்ரோத் ஹார்மோன் அதிகமாகி அவங்க நல்லா வளருவாங்க. அடுத்தது இரும்பு சத்து. இந்த வெள்ளை சோளத்தில் 8.45 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து இருக்குது. அதனால் இரத்த சோகை உள்ள பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த வெள்ளை சோளத்தை ஒரு நல்ல உணவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த வெள்ளை சோளத்தை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய போன் ஹெல்த் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். என்ன காரணம்னா இந்த வெள்ளை சோளத்தில் மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்குது. பொதுவாக நமக்கு போன் நல்லா இருக்கணும் அப்படின்னா கால்சியம் தேவை. ஆனால் அந்த கால்சியம் உணவுகளை நாம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த கால்சியம் வந்து நம்ம உடம்புல அப்சர்வ் ஆகணும். அப்படி அப்சர்வ் ஆகிறதுக்கு மெக்னீஷியம் வந்து நமக்கு தேவைப்படுது. அந்த மெக்னீஷியம் வந்து வெள்ளை சோளத்தில் அதிகமாக இருக்கிறனால இது உங்களுடைய எலும்புக்கும் பல்லுக்கும் ரொம்ப ஆரோக்கியத்தை தரும். பொதுவாகவே விட்டமின்ஸில் பி காம்ப்ளெக்ஸ் குரூப் வந்து நம்ம உடம்புல ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடம்புல வந்து நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். அது மூலமா நிறைய தசைகள்லாம் சுருக்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்படி உள்ளவங்க இந்த வெள்ளை சோளம் சாப்பிடுங்க. ஏன்னா பி காம்ப்ளெக்ஸில் உள்ள எல்லா விட்டமின்ஸும் வந்து இந்த வெள்ளை சோளத்தில் இருக்குது. அதை தவிர இதில் 20 வகையான மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து இந்த வெள்ளை சோளத்தில் இருக்குது.
இந்த வெள்ளை சோளத்தை நீங்கள் அதிகமாக உங்கள் உணவுகளில் கொண்டு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரது மூலியமாக உங்களுடைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் கண்டிப்பாக ரிடியூஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதயமும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். என்ன காரணம்னா, எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட் கொலஸ்ட்ராலை வந்து இந்த வெள்ளை சோளம் குறைக்குது. ஸோ இது மூலியமாக உங்கள் இதயம் ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளை சோளத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறனால நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், இந்த வெள்ளை சோளத்தில் விட்டமின் B3 அப்படின்னு சொல்லக்கூடிய நியாசின் அப்படின்னு சொல்லுவாங்க, அது அதிகமாக இருக்குது. இந்த விட்டமின் B3 வந்து நமக்கு எதுக்கு உதவி செய்யுது அப்படின்னா, நாம் சாப்பிட்ற சாப்பாடு நமக்கு நல்ல எனர்ஜியாக மாறணும், ஒரு ஆற்றலாக மாறணும். அப்போ தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு நல்ல எனர்ஜெட்டிக்காக செய்ய முடியும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறது தான் விட்டமின் B3. இந்த விட்டமின் B3 வந்து வெள்ளை சோளத்தில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலோ, இல்லை ஜிம்முக்கு போகிறவங்களா இருந்தாலோ, இல்லை ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறவங்களா இருந்தாலோ, கண்டிப்பாக இந்த வெள்ளை சோளத்தை நீங்கள் உங்கள் உணவில் கொண்டு வாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த வெள்ளை சோளத்தில் அயன் அதிகமாக இருக்குன்னு. அதே மாதிரி காப்பர் சத்து அதிகமாக இருக்குது, இதனால் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ரத்த சோகை உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரி நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வெள்ளை சோளத்தில் என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து பார்த்தோம். இதில் நான் வந்து ஒரு பொதுவான தகவலை சொல்லிடுறேன். இப்போ நம்மளுடைய மார்க்கெட்லாம் சோள மாவு அப்படின்னு கிடைக்கிது. அந்த சோள மாவெல்லாம் வந்து மக்காச்சோளத்தை அரைச்சி வச்சுருக்காங்களா, இல்லை வெள்ளை சோள மாவு தான் அப்படிங்கிறத நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் வாங்குங்க. ஆனால் இந்த வெள்ளை சோளத்தை பயன்படுத்துகிற நிறைய வீடுகளில் கேட்கும்போது அவங்க சொன்னதெல்லாம், நாங்கள் வந்து வெள்ளை சோள தானியமாகவே தான் வாங்கிட்டு வந்துடுவோம், வந்து தான் நாங்கள் அரைச்சி ரெசிபீஸ்லாம் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அடுத்த ஒரு பொதுவான தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை சோள மாவாக இருக்கட்டும், இல்லை இந்த வெள்ளை சோளமாகவே இருக்கட்டும், இதை நீங்கள் எப்போ ஒரு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சாலும் வேறு எது கூடியாவது காம்பினேஷனாக சேர்த்து செய்யுங்க. இப்போது அந்த வெள்ளை சோள மாவை வச்சு ஏதாவது ஒரு அடை செய்கிறீங்க அப்படின்னா, அது கூட ஒரு ராகி மாவோ இல்லை கம்பு மாவோ சேர்த்துக்கோங்க. ஸோ இன்னுமே அது வந்து நியூட்ரிஷியஸாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி வெள்ளை சோளங்கிற தானியத்தை வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா, காய்கறிகள் கூட எல்லாம் சேர்த்து சமைச்சு சாப்பிடுங்க. ஈவன் நார்த் இந்தியாவிலலாம் இன்றைக்கி தான் செய்கிறாங்க, அவங்க ஏதாவது காய்கறிகளை வச்சு கூட்டு பொரியெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த வெள்ளை சோள தானியத்தையும் அதில் சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா அது மூலியமாக நமக்கு மோர் நியூட்ரிஷியஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. உலகத்திலேயே வந்து அஞ்சாவது முக்கியமாக தானியமாக இருக்கிறது வந்து, ஒரு முக்கியமான தானியத்தில் அஞ்சாவது இடம் வந்து நம்மளுடைய இந்த வெள்ளை சோளத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. இது தமிழர்களுடைய பாரம்பரிய உணவு வகைகளில் முக்கியமான இடத்துல இருந்தது. என்ன காரணம்னா, இந்த வெள்ளை சோளம் தானியம் வந்து அதிகமாக வெப்பமண்டல பகுதிகளில் இருக்கிற மக்களால் தான் விரும்பி சாப்பிடப்படுது. ஏன்னா அவங்களுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு தான் இது வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இன்றைக்கி அதான் பஞ்சாப், ராஜஸ்தான், அந்த மகாராஷ்டிரா அந்த சைட்லலாம் நம்ம இதை அதிகமாக பார்க்குறோம். ஈவன் நம்ம தமிழ்நாடும் வந்து ஒரு வெப்பமண்டல பகுதி தான், அதனால தான் நம்ம பழங்கால தமிழர்கள் இதை அதிகமாகவே அவங்களுடைய உணவுகளில் கொண்டு வந்திருக்காங்க. சரி நண்பர்களே, இன்றைக்கி நாம் நம்மளுடைய வேதம் புதிது சேனலில் வெள்ளை சோளம் அப்படிங்கிற சிறுதானியத்துடைய மருத்துவ பயன்கள் பற்றி பார்த்தோம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய சிறுதானியங்கள் பற்றி பேசுவோம். அதுக்கு நீங்கள் வேதம் புதிது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.